இப்ப லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபங்க்ஷன்ல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இப்ப அந்த டேபிள் போட போறோம். அந்த டேபிள் போடுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப ஷார்ட் டேர்ம்ல மேக்சிமம் ஃபிக்ஸ்டு வேரியபிள் ஒரு வேரியபிள் இருக்கும், அப்புறம் வேரியபிள் அதாவது ஃபிக்ஸட் ஃபேக்டர் ஒன்று இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்கும். அப்ப ஃபிக்ஸட் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு என்ன பண்ணும், ஒரு மிஷின் வேணும், மிஷின் வந்து ஃபிக்ஸடு இல்லையா. வேரியபிள் என்ன, ஒரு லேபர் வச்சுக்கலாம், ரெண்டு லேபர் வச்சுக்கலாம், பத்து டன்னு தயார் பண்ணலாம், பதினஞ்சு டன் தயார் பண்ணலாம், இதெல்லாம் வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிக்ஸடு ஃபேக்டரு அப்புறம் வேரியபிள் ஃபேக்டர் ஒன்று, வேரியபிள் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேபர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் போட்டுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதை போட்டோம். இப்போ வந்து ஃபிக்ஸட் ஃபேக்டருங்கிறது ஒரு மிஷினரின்னு வச்சுக்கங்களேன், ஃபிக்ஸட் ஃபேக்டர் அப்ப அது வந்து ஃபிக்ஸ்டு தான், அது ஒரு மிஷின் போட்டா அது மாறாது. அப்ப எல்லா சமயத்திலையும் ஒரே மிஷின் தான், அப்ப 1+1+ போட்டுக்கலாம், ஒரே மிஷின் தான். வேரியபிள் தான் நீங்க அடிஷனலா சேர்த்துறீங்க, 1+ போட்டாச்சு. இப்ப வேரியபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப லேபர் ஒரு உதாரணத்துக்கு லேபர் அப்படின்னு போட்டீங்கன்னா, லேபர் என்ன, ஒரு மிஷினு ஒரு லேபரு, ஒரு மிஷினு ரெண்டு லேபரு, ஒரு மிஷினு ப்ளஸ் மூணு லேபரு, அப்படியே 1 மிஷின் +4 லேபரு, 5 லேபரு, 6 லேபரு, 7 லேபரு, 8 லேபரு, 9 லேபரு, 10 லேபரு. அப்போ அடிஷன் இதுதான் வேரி ஆகிட்டே போகுது. மிஷின் வந்து ஒரே ஒன்று தான், ஃபிக்ஸடு தான், கன்ஃபார்மாக இருக்குது. லேபர் மட்டும் அடிஷனலாக சேர்த்துக்கிட்டே போகிறோம். இப்படி சேர்த்தா மார்ஜினல் ப்ராடக்ட், அப்போ இவங்க சேரும்போது எவ்வளோ வரும், மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை எம்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எம்பி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மிஷின் ஒரு ப்ராடக்ட், ஐ மீன் ஒரு மிஷின் ப்ளஸ் ஒரு லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. அடுத்தது ஒரு மிஷின் ரெண்டு லேபர் அப்படின்னா 12 எடுக்கலாம், அடுத்தது 14 எடுக்கலாம், அடுத்தது 16 எடுக்கலாம், 16 அடுத்தது மறுபடியும் என்ன ஆகிடும், 14 தான் வரும். ஏன் அப்படி வரும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷினில் ரெண்டு பேர் வேலை பார்க்க தான் முடியும்னு வச்சுங்க, மூணு பேர் வேலை பார்த்தா என்ன செய்வான், ஒழுங்காக வேலை பார்க்குறவனை இவன் கெடுப்பான், புரியுதா. அவன் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணி என்ன ப்ரொடக்ஷன் ஒழுங்காக போகுதுன்னு பார்ப்பான், இவன் பேச்சு கொடுப்பான், சினிமா கதையை பேசுவான், அங்கே ப்ரொடக்ஷன் குறையும். அந்த மாதிரி தான் இங்கே, நாலு பேர் ஓகே, நாலு பேர் ஒரு மிஷின், நாலு பேர் இருக்கும்போது பரவாயில்ல, ஒரு மிஷின் அஞ்சு பேர் இருக்கும்போது என்ன ஆகிடும், இந்த 16 அப்படிங்கிறது மறுபடியும் என்ன ஆகும், 14 ஆகும். அச்சா, அப்புறம் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே வரும், மறுபடியும் இன்னொருத்தனை சேர்த்துனீங்கன்னா இன்னும் வீணாக போகும் ப்ரொடக்ஷனு. அப்போ இந்த 14 10 ஆகும், அடுத்தது 10 அப்படிங்கிறது 4 ஆகும், அப்புறம் 2 ஆகும், அப்புறம் 0 ஆகும், அடுத்தது -4 ஆகும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மார்ஜினல் ப்ராடக்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா, அதாவது ஒரு மிஷினு ஒரு லேபர் இருந்தால் 10, ஒரு மிஷினு ரெண்டு லேபர் இருந்தால் 12. அப்போ இதை முதல்ல வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்புறம் என்ன ஆகிடுது, 0 வந்துடுது, 0 அப்புறம் மைனஸ் வந்துருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது, இன்க்ரீஸிங் ரிட்டர்ன், டிக்ரீஸிங் ரிட்டர்ன், அடுத்தது டிமினிஷிங் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் வரும், டிக்ரீஸிங் ரிட்டர்ன் வரும், அப்புறம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நீங்கள் அது என்ன என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஃபேக்டர் போட்டிங்க, இப்போ நீங்கள் ஆவரேஜ் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட் போடுங்க, டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளோப்பா வரும், முதல் மிஷினு ஒரு லேபர் இருந்தால் 10 அப்படின்னா அப்போ டோட்டல் இதில் 10 தான் வரும் இல்லையா சார். ரெண்டாவது எவ்வளோ வரும், டோட்டல் ப்ராடக்ட்டு முதல்ல 10 இருக்குது, அப்புறம் 2, 12 சேர்த்துனீங்கன்னா 22 வருமா ப்ராடக்ட்டு சார். மூணாவது எவ்வளோ வரும், 22 + 14 = 36. நாலாவதுக்கு என்ன வரும், 36 + 16 = 52. அப்புறம் 52 + 14 = 66. 66 + 10 = 76. புரியுதா, 76 + 4 = 80. 80 + 2 = 82. 82 + 0 = 82. 82 - 4 = 78. புரியுதா. இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபிகர் உங்களுக்கு தெரிஞ்சாவே இதை நீங்கள் டோட்டல் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். இது எதுக்கு அப்படி கேட்குறேன்னா, உங்களுக்கு மார்ஜினல் ப்ராடக்ட்டும் தேவை, ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் தேவை, டோட்டல் ப்ராடக்ட்டுக்கும் தேவை. எதுக்கு, இந்த டயக்ராம் வரையிறதுக்கு. சரி, இப்போ ஆவரேஜ் ப்ராடக்ட் என்ன, ஏபி, ஏபிங்கிறது ஆவரேஜ் ப்ராடக்ட், ஏபி
இது வந்து டிபி, அது வந்து எம்பி. ஆவரேஜ் ப்ராடக்ட் எப்படி பவரும், டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை ஒன்று. ஒரு லேபர் சென்டா ரெண்டு லேபர் சேரும் போது எவ்வளோ, மூணு லேபர் சேரும் போது எவ்வளோ மாறுது அப்படின்னு பார்த்தா, அப்போ 10/1 10, 22/2 11, 36/3 12, அச்சா 54, 52/4 13, 13 26 52, அடுத்தது 66/5 13.2 வரும். அச்சா அப்புறம் 76/6 12.6, 80/7 11.6, அடுத்தது 82/8 10.20 10.2, அடுத்தது 82/9 9.1, அடுத்தது 78/10 அப்போ 7.8. இது வந்து ஆவரேஜ் ப்ராடக்ட் வந்துருச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, மார்ஜினல் ப்ராடக்ட் போட்டாச்சு, ஆவரேஜ் ப்ராடக்ட் போட்டாச்சு, டோட்டல் ப்ராடக்ட் போட்டாச்சு. இதை வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன் எப்படி, டிக்ரீஸிங் ரிட்டர்ன் எப்படி, நெகட்டிவ் ரிட்டர்ன் எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்க ஆவரேஜ் ப்ராடக்ட் பாருங்க, எது வரைக்கும் அதிகமாகிட்டே வருது, 10, 11, 12, 13, 13.2, இது வரைக்கும் இல்லையா. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ். பட் நீங்கள் மார்ஜினல் ப்ராடக்ட் இதை விட இது குறையுது, பட் ஆவரேஜ் ப்ராடக்ட் பாரு அதிகமாகுது, அதாவது அதிகமாகுது பட் டிமினிஷிங் ரிட்டர்னில் போகுது. பட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, 10, 11, 12, 13.2 அப்படி இருக்கிறனால நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸிங் ரிட்டர்ன். இதுக்கு பேர் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன். சரி, அடுத்தது என்னன்னா டிக்ரீஸிங் ரிட்டர்ன். டிக்ரீஸிங் ரிட்டர்ன் எப்படி வருதுன்னு பாருங்க, 10லிருந்து என்ன 10, 4, 2, 0 அது வரைக்கும் வருதா. அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், 0 வரைக்கும் வருது. அப்போ இதுக்கு பேர் டிக்ரீஸிங் ரிட்டர்ன். இப்போ மைனஸில் போகுது, அப்போ அது என்னது, நெகட்டிவ் ரிட்டர்ன். இப்படி நீங்கள் ஒரு டேபிளை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேபிளை போட்டுக்கிட்டு எப்படி, ஹவு இட் இஸ் டு பி டிஸ்பிளே இன் த டயக்ராம் அப்படிங்கிறத வி வில் சீ. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஆ, கொஞ்சம் வேகமாக நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ பாருங்க நான் அந்த டயக்ராம் போடுறேன். டயக்ராம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி போட்டுங்க, இது வந்து 0, x, y. இந்த இது எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு இதை நீங்கள் அப்படியே பாயிண்ட்ஸ் போட்டும் போடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தியரி தானே, ஒன் மார்க் கொஸ்டின் தானே, அதனால் நீங்கள் அதை அப்படி போடணும் இல்லை. எப்படி மாடலில் வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இது ஓவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டிபி. இது எப்படி வரும்னா, இப்படியே போய் இப்படி வரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி வரும், இதுக்கு பேர் டிபின்னு பேர், டோட்டல் ப்ராடக்ட்டு. டோட்டல் ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு டிபி அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது மார்ஜினல் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா, இதிலிருந்தே வரும். இதிலிருந்து இப்படி வந்து கொஞ்சம் இப்படி போயிட்டு இப்படி ஸ்டீப்பாக போய் இப்படி போகும் சார். அச்சா, இதுக்கு பேர் மார்ஜினல் ப்ராடக்ட்டு அப்படின்னு பேர். இன்னொன்று எப்படி வரும் அப்படின்னா, ஆவரேஜ் ப்ராடக்ட். இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட் என்ன வரும்னா, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும், அதனுடைய மேக்ஸிமம் இங்கே டச் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், மேக்ஸிமம் இங்கே டச் ஆச்சா, அதுக்கப்புறம் இப்படி வரணும். புரியுதா? இப்போ இதனுடைய மேக்ஸிமம், இதுக்கு பேர் என்ன, ஆவரேஜ் ப்ராடக்ட். இந்த மேக்ஸிமமும் இது இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அச்சா, ரெண்டாவது ஸ்டேஜ் எங்க வரும் அப்படின்னா, இது எங்க அது ரீச் 0 ஆகுதா, இங்க என்ன மேக்ஸிமம் வருதா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த பாயிண்ட் அப்படியே கொண்டு வரணும்.
இது பேரு செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கு பேரு செகண்ட் ஸ்டேஜ். இந்த பாயிண்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அப்ப என்ன வரும், மூணு ஸ்டேஜ் நம்ம பிரிச்சோம் இல்லையா சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இன்க்ரீசிங் ரிட்டர்ன். ரெண்டாவது வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன். மூணாவது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இது மூணும் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டேஜ் வந்தா ஒரு மேனுஃபேக்சரர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாரா இல்லை செகண்ட் ஸ்டேஜை ப்ரிப்பேர் பண்ணுவாரா தேர்ட் ஸ்டேஜை ப்ரிப்பேர் பண்ணுவாரா ப்ரொடக்ஷனுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு? தேர்ட். தப்பு, ஃபர்ஸ்ட் தப்பு. அவர் செகண்ட் ஸ்டேஜை தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் இந்த டயக்ராமினுடைய வேலை. அச்சா, இங்கே பேர் என்ன சொன்ன, லா ஆஃப் என்ன சொல்லுங்க, வேரியபிள் ப்ரொபோர்ஷன் பேர். இதுக்கு பேர் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க என்ன பண்ணுது. ஃபர்ஸ்ட்ல ஆவரேஜ் ப்ராடக்ட் மேக்ஸிமம், இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம். எழுதிக்கலாம் நீங்க அப்படியே. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன வருது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டீங்கன்னா என்ன, ஏபி ரீச்சஸ் மேக்ஸிமம் இல்லையா சார். இப்ப இது நீங்க என்ன பண்ணுது, MP என்னது, நல்லா கவனிங்க. MP என்னது, இட் இஸ் இன்க்ரீசிங். இது என்னது, இன்க்ரீசிங். அப்ப இன்க்ரீசிங் விரும்புவாங்க இல்லையா, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. எது, ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப AP யும் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் MP யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா MP ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, MP ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, MP ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டேஜ் என்னது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனா கூட அது ஏபியை விட அதிகமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பாயிண்ட் எழுதணும்னா, ஈவன் இஃப் எம்பி இஸ் அச்சா, ஈவன் இஃப் இஸ் இனிஷியலி தி எம்பி இஸ் இன்க்ரீசிங் அட் டு செர்டன் அப் டு செர்டன் ஸ்டேஜ், ஆஃப்டர் தட் இட் இஸ் டிக்ளைனிங். ஈவன் இஃப் இட் இஸ் மோர் தேன் ஏபி, ஏபி விட பெருசா தானே இருக்கு. இப்ப பாருங்க, முதல்ல அதிகமாகுது, அப்புறம் குறையுது, குறைந்தால் கூட MP விட அதிகமாகுது. அச்சா, அப்ப நீங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்ங்கிறது இங்க இருந்து வருது. ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னுடைய லெவல் எங்க இருக்கு, ஜீரோல இருக்கு. அதனால என்ன பண்ணாலும் யாரும் இதை லைக் பண்ண மாட்டான். எந்த ஸ்டேஜுக்கு, ஜீரோ. இந்த ஸ்டேஜுக்கு பண்ண மாட்டான். அப்ப இங்க ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப், ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அட் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அச்சா புரியுதா? அடுத்தது இங்க பாருங்க, அதனால என்ன பண்ணா, முதல் ஸ்டேஜ் அவன் லைக் பண்ண மாட்டான் மேனுஃபேக்சரிங். சரி, ரெண்டாவது ஸ்டேஜில் பாருங்களேன், ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, டோட்டல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எங்க மேக்சிமம், இவ்வளோதான் ஒரு கம்பெனி தயார் பண்ண முடியுமோ அவ்வளவும் தயார் பண்ணிடுச்சு. ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவான், எவ்வளோ மேக்சிமம் தயார் பண்ணுமோ அவன் தயார் பண்ணுவான். இவன் தயார் பண்ணிட்டான், அதுதானே ப்ரிப்பேர் பண்ணுவான். அச்சா, அதே சமயத்தில் ரெண்டாவதுல பாருங்க, இது ரெண்டுமே எது, இதுவும் டிக்ரீஸ் ஆகுது, ஏபியும் டிக்ரீஸ் ஆகுது, எம்பியும் டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் எம்பி எங்க இது ஆகுதுன்னா, அந்த எண்டில் வந்து ஜீரோ ரீச் பண்ணுது. புரியுதா? இது ஜீரோவில் ரீச் பண்ணுது. எம்பி வந்து ஜீரோவில் ரீச் பண்ணுது. ஏபி வந்து மேக்ஸிமம் போயிட்டா கூட, இது டிக்ரீஸ் ஆனாலும் கூட எம்பியும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஏபியும் டிக்ரீஸ் ஆகுது, எம்பியும் டிக்ரீஸ் ஆகுது. என்ன இருந்தாலும் கூட மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அச்சா, ஆனா மைனஸ் ஆகல. ஆனா தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன வருது, மைனஸ் மைனஸ் ஆகுது, நெகட்டிவ் ஆகுது. டோட்டல் ப்ராடக்ட் என்னது, குறைஞ்சிட்டு போகுது. சரி, இது என்ன போகுது, ஏபி அதுவும் குறைஞ்சிட்டு போகுது. அப்ப நல்லா பாருங்க, தேர்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா, இன் தேர்ட் ஸ்டேஜ்ல இது வந்து டிக்ளைன்ஸ். எது, டோட்டல் ப்ராடக்ட் டிக்ளைன்ஸ், ஆவரேஜ் ப்ராடக்ட் டிக்ளைன்ஸ், மார்ஜினல் ப்ராடக்ட் பிகம்ஸ் நெகட்டிவ். எவன் லைக் பண்ணுவான் அந்த இதுல, அப்ப அதை தயார் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல என்ன, அது இல்லாமல் என்ன பாருங்க, இதுல வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஜீரோல வந்துரும். இதுல ரீச்சஸ் ஜீரோ, அதாவது மோர் தென் ஒன். அப்ப நீங்க பாருங்க, இதுல ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஜீரோ, இந்த ஸ்டேஜ்ல வந்து வேரியபிள் ஃபேக்டர் ஜீரோ ஆயிடும் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல வந்து நெகட்டிவ் ஆயிடுது. மார்ஜினல் ப்ராடக்ட் இந்த இடத்துல பாருங்க, நெகட்டிவ் ஆயிடுது தேர்ட் ஸ்டேஜ்ல. ஏபி வந்து என்ன ஆயிடுது, டிக்ளைன் ஆயிடுது. டோட்டல் பியும் டோட்டல் ப்ராடக்ட்டும் டிக்ளைன் ஆயிடுது. அந்த இந்த ஸ்டேஜ் லைக் பண்ண மாட்டான்.
இந்த ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆனால் கூட மேக்சிமம் என்ன ஒரு தன்னுடைய கொள்கை ரீச் ஆக முடியல. எது இந்த ஸ்டேஜில் மேக்சிமம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 1000 டன் தயார் பண்ணோம்னா ஏறத்தாலும் பார்த்தா 690 டன் தான் தயார் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். ஆச்சா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணியிருப்பான். அதனால் என்ன பண்ணால் இந்த ஸ்டேஜும் வரமாட்டான். இங்கே ஒன்று ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் வந்து என்ன இருக்குது, ஜீரோவில் இருக்குது. அதனால் இதையும் லைக் பண்ண மாட்டான். இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் தான் மேக்சிமம் ரீச் ஆகிறதுனால இதை லைக் பண்ணுவான். அப்போ தேர்ட் ஸ்டேஜும் ப்ரிஃபர் பண்ண மாட்டான், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் ப்ரிஃபர் பண்ண மாட்டான். என்ற பிறனால் வந்து இதை தான் பண்ணுவான். இதை நம்ம சொல்லணுமா? இப்போ சொன்னதை எழுதிடுவீங்க இல்லையா நீங்கள் சார்? அப்போ இதோட முடிச்சிடலாம்.